நவராத்திரியை முன்னிட்டு வீடுகளில் இடம்பெற்றிருக்கும் வண்ணமயமான கொழுவையும் அதை சார்ந்த வழிபாடுகளையும் கொஞ்சம் ரசிப்போமா? எஸ் ராஜேஸ்வரின்னுட்டு கர்நாடக பாடகி. நவராத்திரி என்பது என்ன? ஒன்பது ராத்திரிகள் சேர்ந்தது தான் நவராத்திரி. இந்த ஒன்பது நாட்களையும் திருவிழாவாக ஒவ்வொரு வீடுகளிலும் கொண்டாடப்படுகின்றது. இதை முதல் மூன்று நாட்கள் துர்கைக்கும், இரண்டாவது மூன்று நாட்கள் லக்ஷ்மிக்கும், மூன்றாவது மூன்று நாட்கள் சரஸ்வதிக்குமாக வகுத்து கொடுத்துள்ளார்கள். துர்கை வீரத்திற்கும், லக்ஷ்மி செல்வத்திற்கும், சரஸ்வதி ஞானம் படிப்பு அனைத்திற்கும் தேவதைகளாவார்கள். இந்த மூன்றும் எந்த ஒரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் மிக அவசியமானதாகும். இந்த நவராத்திரி கொலுவில் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்ற மூன்று தேவதைகளும் வீற்றிருக்கிறார்கள். அதோடு இல்லாமல் விஷ்ணுவின் அவதாரமான தச, அதாவது பத்து அவதாரங்களும் இங்கு வீற்றிருக்கிறார்கள். மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி என்று பத்து அவதாரங்களும் இங்கே வீற்றிருக்கிறார்கள். அதே போன்று திருப்பதியில் பிரம்மோற்சவம் என்று நடக்கப்படும் மிக முக்கியமான ஒரு திருவிழா, அதுவும் புரட்டாசி மாதத்தில் தான் நடக்கப்படுகிறது. அந்த பத்து நாட்களிலும் திரு வெங்கடாச்சலபதி அவர்கள் எந்தெந்த வாகனங்களில் பவனி வருகிறார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு பத்து விதமான பொம்மைகளும் இங்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த நவராத்திரி திருவிழா ஒவ்வொரு வீடுகளிலும் வருஷா வருஷம் கொண்டாடப்படுகிறது. முதல் மூன்று நாட்கள் துர்கை ஒவ்வொருத்தருக்கும் வீரம் என்பது வாழ்க்கையில் மிக அவசியம். எந்த ஒரு தருணத்திலும் அந்த வீரம் இல்லை என்றால் நாம் வாழ்க்கையில் தோற்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அது தோற்கக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக துர்கை வீரத்திற்கு உரியவர்களாக இங்கு அமர்ந்திருக்கிறாள். அடுத்ததாக லக்ஷ்மி, பணம் இல்லையே ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அந்த பணம்தான் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்று. அந்த செல்வத்தை கொடுக்கும் லக்ஷ்மியிடம் அடுத்த மூன்று நாட்கள், அதாவது நான்கு ஐந்து ஆறாம் நாட்கள் வேண்டிக்கொண்டால் அனைத்தும் நம் விருப்பத்திற்கு ஈடேறும் என்பது பெரியவர்கள் வகுத்த கோட்பாடு. கடைசியாக என்ன பண்ணினாலும், என்ன ஒரு காரியம் எடுத்தாலும், எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அது வெற்றி பெறுவதற்கு ஒருத்தனுக்கு நல்ல அறிவு தேவை. அந்த அறிவை கொடுப்பவள் சரஸ்வதி. அந்த அறிவை கொடுத்து நம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழிவகுப்பவளும் சரஸ்வதி தான். இம்மூன்று தேவிகளையும் இந்த நவராத்திரி தொடக்கத்திலிருந்து ஒன்பது நாட்கள் நாம் கொண்டாடி பூஜித்து வந்தாலே ஒவ்வொருத்தருடைய ஆசைகளும் அவர்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும் என்பது எல்லோரும் பெரியவர்களுடைய வாக்கு.
இந்த கொலு பல வருடங்களாக வைத்து வருகிறேன். அப்பொழுது நிறைய பொம்மையெல்லாம் வைத்து கொண்டிருந்தேன். இப்பொழுது பல வருடங்களான தொட்டு கொஞ்சம் பொம்மைகளெல்லாம் எடுத்து வைத்துவிட்டு சிறு பொம்மைகளை மாத்திரம் கொஞ்சமாக சிறு பொம்மைகளை மாத்திரம்தான் இந்த வருடம் வைத்திருக்கிறேன். இதுவும் நான் என்னால் முடிந்த அளவு எல்லா பொம்மைகளும் எல்லா ரூபத்திலும் இருக்க வேண்டும் என்று சிறப்பாக ஒரு குறிக்கோளுடன் இந்த நவராத்திரியை நான் வைத்திருக்கிறேன். அதை விளக்கும் பொருட்டு நவராத்திரி நாயகியே புவனேஸ்வரி வந்து நலம் கோடி அருள்வாயே பரமேஸ்வரி நவராத்திரி நாயகியே புவனேஸ்வரி வந்து நலம் கோடி அருள்வாயே